வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். நம்ம சேனலில் பெண்கள் சொத்துரிமை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு ஒரு வியூவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அது என்ன கேள்வின்னா, 2004 முன்பு அந்த பூர்வீக சொத்து என்பது ஏற்கனவே விற்கப்பட்டிருந்தால் அதை வந்து அந்த பெண்கள் சொத்துரிமையில் தற்போது வந்துள்ள தீர்ப்பை பயன்படுத்தி மீண்டும் பெண்கள் அந்த விற்கப்பட்ட சொத்தில் பூர்வீக சொத்தில் உரிமை கோர முடியுமா என்று கேட்டிருந்தார். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரொடக்ஷன். அதாவது, பெண்களுடைய சொத்துரிமை என்பது இந்து வாரிசுரிமை சட்டத்தில் 2005 பிரிவு 6 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி பூர்வீக சொத்துக்களில் ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை பெண்களுக்கும் முழுமையாக இருக்கிறது என்ற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதில் சில சந்தேகங்கள், சில கேள்விகள் எழுந்தன, மாறுபட்ட தீர்ப்புகள் வந்தன. அதனால் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த ஆகஸ்ட் 2020 அன்று, குறிப்பாக சொல்லணும்னா 11/8/2020 அன்று, வினிதா ஷர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா என்ற ஒரு வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்தாங்க. கொடுத்து அந்த தீர்ப்பின் மூலம் பெண்களுக்கு சொத்துரிமை என்பது பூர்வீக சொத்துக்களில் முழுமையாக உறுதி செய்யப்பட்டது. ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை பூர்வீக சொத்துக்களை பொறுத்தவரை பெண்களுக்கு இருக்குது என்று உறுதி செய்யப்பட்டு விட்டது. அதை பற்றிய டீட்டெயிலான வீடியோ நம்ம பெண்கள் சொத்துரிமை என்ற தலைப்பில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பார்த்துங்க. அதே போல் பூர்வீக சொத்து எது, தனி சொத்து எது என்ற ஒரு குழப்பம் பல பேருக்கு இருக்குது. அது பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவையும் பார்த்துங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். இப்போ அந்த சட்டத்திருத்தம் சொன்னேன் இல்லையா, 2005 இந்து சக்சஷன் ஆக்டில், இந்து வாரிசுரிமை சட்டத்தில் செக்ஷன் 6 வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்து தான் இந்த ஆண்களுக்கு இருப்பதைப் போலவே முழு சொத்துரிமை பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த செக்ஷன் 6 ஒரு செக்ஷன் 6 உட்பிரிவு 1 உட்பிரிவு C என்ற உட்பிரிவில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு தேதி சொல்லிட்டாங்க, 20/12/2004 ஒரு தேதி சொல்லி, அந்த தேதிக்கு முன்பே அந்த சொத்தில் வந்து ஒரு விற்பனை செய்யப்பட்டிருந்தால், அல்லது பாகப்பிரிவினை செய்யப்பட்டிருந்தால், அல்லது ஒரு உயில் எழுதப்பட்டு அது நடைமுறைக்கு வந்திருந்தால், அல்லது செட்டில்மெண்ட் பத்திரம் செய்யப்பட்டு விட்டால், முடிந்து போன டிரான்சாக்ஷனை மீண்டும் இவங்க அதை ரேஸ் பண்ண முடியாது, முடிந்தது முடிந்தது தான் என்று ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. 20/12/2004 முன்பு நடந்த வில்லங்க பாராதீனங்களை இப்போ இந்த சட்டத்திருத்தம் கட்டுப்படுத்தாது என்பது போல் சொல்லிட்டாங்க. செக்ஷன் 6 உட்பிரிவு 1 உட்பிரிவு C. அதனால் தேதி சொல்கிறேன், 20/12/2004 முன்பே அந்த சொத்து விற்கப்பட்டிருந்தால், அல்லது பாகப்பிரிவினை முடிக்கப்பட்டிருந்தா, அல்லது வேறு அந்த பாராதீனத்துக்கு உட்பட்டிருந்தா, அதை மீண்டும் இந்த பெண்கள் சொத்துரிமை என்ற அந்த சட்டத்திருத்தத்தையோ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ பயன்படுத்தி அவங்க மீண்டும் அதை அந்த பார்ட்டிஷன் பண்ணணும், மீண்டும் எங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று புதிதாக சொல்ல முடியாது என்பது இந்த சட்டத்திருத்தத்திலே இருக்குது. மாண்புமிகு உச்சநீதிமன்றமும் இந்த வினிதா சர்மா வெர்சஸ் ராகேஷ் சர்மா என்ற வழக்கில் கொடுக்கப்பட்டுள்ள தீர்ப்புலையும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் பழைய டிரான்சாக்ஷன்ஸ், அந்த தேதிக்கு முன்னாடி 20/12/2004 முன்னாடி நடந்த டிரான்சாக்ஷன்ஸை மீண்டும் கிளறி அது செல்லாது அப்படின்னு சொல்லிலாம் அவங்க நீதிமன்றத்துக்கு போக முடியாது, யாரும் போக முடியாது. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், பார்ட்டிஷனை பற்றி சொல்லும்போது மட்டும் என்ன சொல்கிறாங்க, அந்த 20/12/2004 முன்பே பாகப்பிரிவினை நடந்து விட்டது என்று நீங்கள் சொன்னால் அதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பாகப்பிரிவினை பத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. பாகப்பிரிவினை பத்திரம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், ஓரல் பார்ட்டிஷனெல்லாம் ஏற்றுக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. வாய்மொழியாக நாங்கள் பாகம் பிரிச்சிட்டோம் 20/12/2004. இப்போ இந்த சொன்னோடனே, இந்த தேதியை சொன்னோடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த தேதிக்கு முன்னாடியே ஓரலாக வாய்மொழியாக பாகம் பிரித்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது மாதிரி ஓரல் பார்ட்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது, பாகப்பிரிவினை பத்திரம் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சில எக்ஸப்ஷனல் கேசஸில், அசாதாரணமான சூழ்நிலைகளில் ஓரல் பார்ட்டிஷனை ஏற்றுக்கொள்ளலாம். எப்போ ஏற்றுக்கொள்ளலாம்னா, மற்ற பொது ஆவணங்கள், அரசு ஆவணங்களில் அந்த ஓரல் பார்ட்டிஷன் என்பது ரெக்கார்ட் ஆகிருக்கணும், வேறு அரசு ஆவணங்களில் அந்த ஓரல் பார்ட்டிஷன் நடந்த
ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் பொதுவாக ரிட்டன் பார்ட்டிஷன் டீட், எழுத்துப்பூர்வமான பாகப்பிரிவின பத்திரம் இருந்தால் தான் நம்ம பாகப்பிரிவினை முடிஞ்சிடுச்சு இந்த தேதிக்கு முன்னாடியே, அதனால் இனிமேல் அதை கிளற முடியாது என்று சொல்ல முடியும். மற்றபடி கிரயமோ வேறு எந்த டிரான்சாக்ஷன் நடந்து அதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான பத்திரம் இருந்ததென்றால் இந்த பெண்கள் சொத்துரிமை சட்ட திருத்தத்தையும் தீர்ப்பையும் பயன்படுத்தி மீண்டும் யாரும் அந்த பழைய டிரான்சாக்ஷன்ஸ் 20/12/2004 முன்பு நடந்த டிரான்சாக்ஷன்ஸை மீண்டும் கிளற முடியாது என்பது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.